தோழர்கள் உரையாற்றுவார். சந்தனப்பேழையிலே தூங்காமல் தூள் கொண்டிருக்கின்ற என் தங்க தலைவன் இதனை நாம் ஆயுள் முழுவதும் சம்பாதிக்க முடியுமா என்று நினைத்து பாருங்கள். எந்த வியாபாரம் செய்யட்டும், எந்த தொழில் செய்யட்டும், எப்படி சம்பாதிக்க முடியும்? ஆனால் அவன் ஒரே வார்த்தை உதயத்திருப்பதை எந்த அரசியல் கட்சியாக தட்டி கேட்டாங்களோ புரட்சித்தலைவி அம்மாவன் தான் முதலில் கொண்டு வந்தார்கள். வெளியிலே கொண்டு வந்ததும் அம்மாதான், நாடாளுமன்றத்தில் தொழிலும் அம்மாதான். ஆகவே அம்மாவை கொண்டு வந்ததால் இன்னைக்கு அது கருணாநிதி என்ன சொன்னார், ராஜா ராஜினாமா செய்வதற்கு முதல் நாள் சொல்லுகிறான் ராஜா குற்றவாளி அல்ல, அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அதே போல ராஜாவும் சொன்னார், நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், அம்மா அவர்களுக்கு தெரியும். ஆகவே அம்மா அவர்கள் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நிறைய வீடுகள், நிறைய இடம், நிறைய அப்பார்ட்மெண்ட்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கா யார் என்று சொன்னால் தயாரிந்த மகன் முழுத்தா ஸ்டாலின், முழுத்தா தமிழரசு இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தலைமைப்புறை கருணாநிதி வந்தால் இந்த தமிழ்நாடே கருணாநிதி குடும்பத்திற்கு கையிலே தான் இருக்கும். ஆகவே இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவருக்கு அன்பு சகோதரர் சொக்கம்புது செந்தில் அவர்களே, மனோகர் அவர்களே, முதல் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்த்ததை விட நிர்வாகிகள் மிக ஆர்வத்தோடு இங்கே உங்களுடைய சொற்பொழிவை கொடுத்திருக்கிறீர்கள். பெரும்பாலும் நாங்கள் கழக நிர்வாகிகளை தவிர பேசியவர்கள் அனைவரும் இளைஞர் பாசறை, இளமென்ற பாசறையை சேர்ந்தவர்கள் தான். நாங்களே வியக்கின்ற அளவுக்கு கருத்துக்களை நீங்கள் அனைவரும் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை கேட்கும்போது எதிர்காலத்தில் நாங்கள் தான் நிறைய உங்களுக்கு பயிற்சி நாங்கள் கொடுக்க வந்தோமா அல்லது எங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கிறீர்களா என்று எண்ணுகிற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பேசுகிறீர்கள். இப்படியே போனால் எங்களுடைய எதிர்காலம் அவ்வளவுதான், எல்லா காலமும் நீங்கள் தான். அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் பேசுகிறீர்கள், செயல்படுகிறீர்கள். எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சகோதரர் சுருக்கமாக சொல்லிவிட்டார். முதல்ல நம்ம வெளியே போய் ஓட்டு கேட்க வேண்டாம், நம்ம வீட்டு ஓட்டை 4 ஓட்டை உறுதிப்படுத்துவோம். அப்புறம் நம்ம சித்தப்பம் பெரிய சின்னம்மா, பெரியம்மா, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, உறவினர்கள், சொந்த பந்தங்கள் ஓட்டுகளை சேகரித்தா போது, ஒன்றும் போய் ஓட்டே கேட்க வேண்டியதில்லை. அம்மா தான் அடுத்த முதலமைச்சர்னு ஒரு தம்பி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சுருக்கமாக சொல்லிட்டார். எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற 4 ஓட்டு நம்முடைய சொந்த பந்தங்களை பிரச்சனைதான். எதிர்காலத்தில் அம்மா தான் முதலமைச்சர், நீங்கள் தான் பெரும்பகுதியாக ஆளப்போகிறீர்கள் என்பதனை சொல்லிக்கொண்டு நான் பேசுகிற நேரத்தில் முன்பாகவே சுருக்கமாக பல கருத்துக்களை சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இங்கே பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டதை போல முதல்ல நீங்க எல்லாம் ஓட்டு சேர்த்திட்டீங்க. இந்த சேர்த்துன ஓட்டு என்ஷூரா கன்ஃபார்ம் ஆயிருக்கா, உறுதியாயிருக்கான்னு நீங்க முதல்ல பார்த்துக்கணும். 18 வயது பூர்த்தியான உடனே நீங்க எல்லாம் ஓட்டுகளை கொண்டு போய் வாக்குச்சாவடியில கடந்த என்பதனை நீங்கள் முதலிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இளைஞர் பாசறை, இளம் என்ற பாசறையை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் சேர்த்த உங்களுடைய ஓட்டுகள் தவறாமல் வருகிறதா என்பதை நீங்கள் உத்தரவாதத்தோடு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று